கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கருத்துக்களை மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம். உங்கள் கடிதங்களுக்காக, தொலைபேசியினுடைய அழைப்புகளுக்காக, உங்கள் நிமித்தம் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுக்காக பாரத்தோடு உங்களுடைய ஜெவ விண்ணப்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். நல்லது பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக பாவம் என்ற தலைப்பின் கீழாக தொடர் பாடங்களை படித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பாவத்தை சுற்றி காட்டப்படும் பொழுது நம்மை திருந்திக் கொள்ள எது சரியான அணுகுமுறை, பாவம் சுற்றி காட்டப்படும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாவம் சுற்றி காட்டுகிறவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாவம் எப்படி சுற்றி காட்டப்பட வேண்டும், பாவம் சுற்றி காட்டப்படும் பொழுது பாவம் செய்தவர் எப்படி அதை அணுகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஆழமான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜீசஸ் ஸ்கூல் ஆஃப் எவஞ்சலிஸ்டின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். எனது சரீரம் உமதல்லவோ, எனது ஜீவனும் உமதல்லவோ, எனதனைத்துமே உமக்கல்லவோ, உமதடிமை என்றும் நான் அல்லவோ, நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும், எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே, எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. நிற்கவும் நடக்கவும் ஓடிடவும் உதவும் எங்களின் கால்களன்றோ, இவை அனைத்திலும் உத்தமமே அந்த கால்கள் உமதடி பணிவதென்றோ, நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும், எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. கெர்ச்சிக்கும் சாத்தான் நடுங்குவானே, முழங்காலில் நிற்கும் மக்களிடம் உமது மகிமை வெளிப்படுமே, உம்மை அறிக்கை செய்யும் போதினிலே, நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் மூலங்கள் யாவும் முடங்கும், எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். எல்லா ஆசிரியர்களிலும் தலையாய ஆசிரியர் ஆண்டவராகிய இயேசு என்று பொதுவாக அழைப்பார்கள். ஜீசஸ் த மாஸ்டர் டீச்சர், தலையாய போதகர் என்று அவரை சொல்லுவார்கள். அவரிடத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். நம் இந்திய தேசத்தினுடைய அநேக தலைவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே முக்கியமான நிகழ்ச்சிகள் வரும்பொழுது இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவேகானந்தர் குறிப்பிட்டிருக்கிறார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். மதம் சார்ந்த தலைவர்கள் இயேசுவை பற்றி பேசியிருக்கிறார்கள், அவருடைய போதனைகள் நன்றாக இருக்கிறது என்று சொல். ஆனபடினாலே அவருடைய நாமத்தினாலே ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களை விட நன்றிகள் சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கற்றுக் கொடுப்பவர் இருக்கும் பொழுது கற்றுக்கொள்கிற மனோநிலை இருக்க வேண்டும். எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று
திருக்குறள் சொல்லுகிறது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றுக்கொள், கற்றுக்கொண்டதின் மூலமாக உன்னிடத்தில் இருக்கிற குறைகளை மாற்றி நீ நிறைவடையும்படியாக அவைகளை கற்றவைகளின்படி நீ வாழ உன்னை அடையாளப்படுத்து என்று சொல்லுகிறது. இன்றைய நாளிலும் கூட இந்த படித்தல் சம்பந்தமாக, கற்றுக்கொள்ளுதல் சம்பந்தமாக ஒரு காரியத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவிக்குரிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மாணவன் பரீட்சை எழுதி மார்க் வாங்கிட்டு வந்தானாம். அப்போ என்ன தம்பி நீ இவ்வளோதான் மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிய அப்படின்னு பெற்றார் கேட்டாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, என்னை விட இன்னும் மோசமாக இன்னும் வகுப்பில் 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னானாம். அவன் 30வது ரேங்க் வாங்கியிருந்தானா, அவனுக்கு மேலே 29 பேர் இருக்கிறத அவன் சொல்லலையாம். என்னப்பா 30வது ரேங்க் வாங்கியிருக்கேன்னா, என்னைய விட இன்னும் 10 பேர் மோசமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஏன் இதை சொல்லுகிறேனே என்றால், நாம் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய மனோநிலையானது, நாம் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முள்ளே உருவாக்காமலே போய்விடும், அல்லது உருவாக்க நாம் இடம் கொடுக்காமலே போய்விடுவோம். ஆம், திருத்தத்தை பற்றிய நம்முடைய அணுகுமுறை, attitude towards correction, நம்மை சீர் செய்ய சரி செய்ய அதற்குரிய காரியங்களின் மீது நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்தலாம். பாவம் என்ற தொடர் தலைப்பிலே நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் அதை குறித்து நாம் தொடர்ந்து படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. 1 யோவான் 1:7-10 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பிரியமானவர்களே, சீர் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். நாம் சீராக இருக்க வேண்டும். வாழ்த்தும் பொழுது சொல்லுவார்கள் அல்லவா, சிறப்பாய் வாழுங்கள் என்று சொல்வதில்லை, சீரும் சிறப்புமாய் வாழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுலே உள்ள அர்த்தம் இதுதான். திருந்தி திருத்தமாக சிறப்பாக சீராக இருப்பது. ஒரு சின்ன உதாரணம், இந்த விரல் இருக்கிறது இந்த கையோடே இணைகிறது. அப்ப அதில் கீழே இருக்கிற அந்த எலும்பும் மேலே இருக்கிறதும் அசைகிறது, அடுத்து இப்படி வணைகிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு இணைப்பு இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக கவனித்து கொண்டே வருவீர்களே என்றால், இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒன்றுக்கொன்று வேறு வேறு எலும்புகள் ஒரு இடத்தில் சேருகிறது. அங்கே தசை சேருகிறது, தோல் சேருகிறது, நரம்பு சேருகிறது. அது அந்தந்த அளவுக்கு சீரா இயங்கினால்தான் அது முழுமையாக சிறப்பாக இயங்கும். இல்லை என்றால் பிரச்சனையாகத்தான் இருக்கும். இன்றைய நாளிலே நாம் தியானம் பண்ணுகிற பாடமும் அதுதான். சீர்திருத்தத்தை பற்றிய அல்லது திருத்தத்தை பற்றிய நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நாம் அடிக்கடி நம்மை சீராக்கி கொள்ள, திருத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்கிறோமா? நாம் திருந்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம், நமக்குள்ளே சில திருத்தல் தேவைப்படுகிறது என்ற விஷயங்கள், செய்திகள் நம் காதுகளிலே விழும் பொழுது நம்முடைய மனோநிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மனிதன் என்பவன் வாழ்நாளிலே பாவம் செய்கிறவன். அந்த பாவம் செய்கிறவன் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
தான் செய்தது தவறு பாவம் என்று ஏற்றுக்கொள்ளவும், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு ஒத்துக்கொள்வதில் மாத்திரமல்ல, அதில் திருந்தும்படியாக திருத்திக் கொள்ளும்படியாக மனோநிலையை வைத்துக் கொள்கின்ற அணுகுமுறை நமக்கு தேவை என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நான் செஞ்சது ஒரு பாவம்தான், அதை நான் அறிஞ்சோ அறியாமையே செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் ஒத்துக்கொள்வோம். ஆனால் நான் அறிந்து செய்தேனோ அறியாமல் செய்தேனோ அதை பற்றி ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கிற நாம அந்த தவறை சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை நாம் விரும்பாத நேரங்கள் தான் அநேகமாக இருக்கிறது. சரி தப்பு பண்ணிட்டேன், இப்ப அதுக்கு என்னன்றீங்க, ஏன் யாரும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் போகிறது. ஆனால் கடவுள் நம்மை படைத்தவர், ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள், தவறே செய்யாதவர்கள் என்று பாராட்டப்படுவதை விட அவர்கள் தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் பொழுது, அதை புரிந்து கொள்ளும் பொழுது, அதை தவறு என்று ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமும், அதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்கிற மனோநிலையும் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஒரு சின்ன விஷயம், ஒரு இடத்திலே இப்படி ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களுடைய கைகளில் பிரம்பும், வீடுகளிலே பெற்றாருடைய கைகளில் பிரம்பும், வீதியிலேயும் நாட்டிலேயும் சிறைச்சாலைகளை குறைக்கும் என்று ஒரு வாசகத்தை படிக்க நான் கேட்டேன். நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது, சிறுவனாக வாலிபனாக இருக்கும் பொழுது, என்னை விட வயதில் பெரியவர்கள் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு அடங்கிதான் ஆகணும்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படியானாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரி தவறு என்ன என்பது அவனுக்கு அவளுக்கு சுட்டிக்காட்டப்படும். அப்படி தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் பொழுது அதை அணுகுகிற அணுகுமுறை எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தில் பொதுவாக கதைகளில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பொல்லாதவன் ஒரு வில்லன் என்றே வைத்துக் கொள்வோமே, ஒரு வில்லன் ஒரு கிராமத்திலேயோ ஒரு ஊர்லேயோ யாரையோ கெடுப்பாரு, அல்லது யாரையோ அழிப்பார், யாரையோ கொன்றுவார். இப்போ அவருக்கு ரொம்ப வெறி வந்து ஒருத்தரை கொல்ல போவார். என்னப்பா அப்படின்னு கேட்டா, நீ என் கூட பிறந்தவனை, என்னுடைய மனைவிய, என்னுடைய பிள்ளைய நீ அழிச்சிட்டு இல்ல, உன்னைய நான் அழிக்காம விட மாட்டேன். அப்ப இதே வலிதான இவனாலே பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்திற்கும் வந்திருக்கும். அப்ப ஏன் இப்பொழுது மாத்திரம் இந்த மனது வேலை செய்கிறது? அப்ப தனக்கு ஒரு தீமை வரும் பொழுது தன்னை காப்பாற்றி கொள்ளணும், தீமை பண்ணவனை பழிவாங்கணும்னு நினைக்கிறவங்க பிறருக்கு தீமை செய்வது தவறு என்று உணர்ந்திருந்தால், அப்பொழுதே திருந்திருந்தால், அதை தவறு என்ற அணுகுமுறையில் சென்றிருந்தால், வாழ்க்கை எல்லாருக்கும் எவ்வளவு நன்றாக அமைந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கும். சரி, முதலாவது ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். பெரும்பாலும் யாராவது என்னுடைய தவறை சுட்டி காட்ட வந்தால், எனக்கு அல்லது நமக்கு இருக்கிற மனோநிலை பொதுவாக ஜென்ரல் அப்படின்னு வாங்க என்னன்னா, நான் எந்த தப்பு பண்ணலையே, அது முதல் பதில். ரெண்டாவது பதில், நான் செஞ்சதை நீங்க பாத்தீங்களா, அதுக்கு சாட்சி இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்போம். யாருக்கு தெரியாதே. ஸோ இல்லை என்று எடுத்தவுடனே சொல்லுகிறது தவறான அணுகுமுறை, எ ராங் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் கரெக்ஷன். நம்மை திருத்த வேண்டிய அந்த நிலையில் நம்முடைய மனோநிலை சரியாக செயல்படவில்லை, நம்முடைய அணுகுமுறை சரியில்லை என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இப்படி ஒரு சிரிப்புக்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. பூனை பாலை குடிச்சிட்டு வந்து நிற்குமா, பக்கத்திலே அந்த பால் சட்டியில் இருக்க பாலெல்லாம் காலியாக இருக்குமா, பூனை தான் குடிச்சிருக்கும், பூனை மூஞ்ச பார்த்தா பாலை மோந்து கூட பார்க்காத மாதிரி நிற்குது அப்படின்னு கேலி பண்ணுவாங்க எல்லாரும். அப்படித்தான் இறைவனுடைய பார்வையில் நாம கூட
செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்தவங்க மூலமா கடவுள் எச்சரிக்கை கொடுத்தாலும் சரி, அல்லது நம்முடைய மனசாட்சியை சொன்னாலும் சரி, யார் தான் செய்யலை, எல்லாரும் செஞ்சாங்க, நான் செஞ்சா மாத்திரம்தான் தப்பா, அப்படி என்ற அணுகுமுறை தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். இதுல இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு போயிருவோம். உன்னால நிரூபிக்க முடியுமா? ஆம், ஒருவேளை மனிதனால் நிரூபிக்க முடியவில்லை என்றாலும் இறைவனுடைய சட்டம், நீ எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், அவருடைய சட்டத்தை மீற முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இது எவ்வளவு தூரம் நூற்றுக்கு நூறு நான் சொல்றது சரின்னு சொல்ல வரல, ஒரு 50% ஒரு விஷயத்தை உங்க மனதில் காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எத்தனையோ பேர் என்றோ நாம் செய்த தவறை எத்தனையோ முறை எத்தனையோ பேரிடத்துல இல்லை என்று சொன்ன நாம் ஒரு முறை நாமே உட்கார்ந்து நாமே வருந்தி இருக்கிறோம். இதை நான் செய்தேன், இத்தனை நாள் மூடி மறைத்தேன், ஆனால் இன்று அது என்னை தாக்கிவிட்டதே என்று சொல்லி. இப்பொழுது புரிகிறதா? ஏன் தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் பொழுது நாம் திருந்தும்படியான அணுகுமுறை நமக்கு தேவை என்றால், நாம் விதைப்பதை அறுப்போம். கடவுள் நம்பிக்கை இல்லாட்டையும் கூட பரவாயில்லைங்க, இயற்கையவாது நம்புறீங்களா? அது சொல்லுது, விதைக்கிறவன் விதைச்சதை அறுப்பான். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. ஆனபடினாலே நாம் திருந்தும்படியான அணுகுமுறை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் பாவம் செய்தோம் என்று நிரூபிக்கப்படும் பொழுது, அதை நம்மிடத்தில் ஒருவர் சுட்டி காட்டும் பொழுது, அது வெளிப்படுத்தப்பட்ட பொழுது விழுங்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. ஒரு முறை ஒரு நண்பர்கிட்ட பேசி கொண்டிருந்தேன், அவர் இப்படி சொன்னார், இருசக்கர வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது காவல் அதிகாரி, போக்குவரத்து காவல் அதிகாரி அவரை நிறுத்தி அவர் செய்த தவறை சுட்டி காட்டி இதற்கு நீங்கள் தண்டம் கட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அவரை மாதிரி ஒரு 2-3 பேரை பிடிச்சிருக்கிறார் அவர் அதை மாதிரி. அப்ப இவர் மாத்திரம் அதற்கு நான் எவ்வளவு தண்டம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு உடனே ஃபைன் இல்லையா, அந்த தண்டத்தை அவர் செலுத்தினார். அப்ப பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம், இவர் வழியை செலுத்த வந்தார் அல்லவா. அப்பொழுது அந்த காவல் அதிகாரியே சொன்னாராம், எப்பா எனக்கு தெரிஞ்சது செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்ட நீ நல்ல மனுஷன், ஆனால் நான் உன்னை ஒரு முறை மன்னிச்சிடுறேன், இனிமேல் செய்யாத அப்படின்னாராம். இல்லையா, நான் தவறு செய்தால் தண்டனை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வலிய அந்த தண்ட தொகையை கட்டிவிட்டு போனாராம். நல்லா யோசித்து பாருங்க, இதை தான் கடவுள் நம்மகிட்ட விரும்புகிறார். டிராஃபிக்கில் மாட்டிட்டா உடனே யாரையாவது கூப்பிடணும், ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டா உடனே யாராவது நமக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு வரணும். பொதுவாக சிங்கப்பூர் போன்ற நாடுகள், உலகத்தில் சில நாடுகளில் யார் தப்பு பண்ணாலும் அவர் மந்திரியோ இல்லை சாதாரண ஆளோ முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம், அவங்கள கைது பண்ணி அழைத்து கொண்டு போய்விடுவார்களாம். உடனே அவர்களை சிறைச்சாலையில் அனுப்ப போட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்களாம். நீ தப்பு பண்ணன்னு இப்போ இங்கே வந்திருக்கிற, உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், நீ செய்த தப்பா தப்பு இல்லையா அப்படின்னு நிரூபிச்சிரு அப்படின்னு சொல்லி தருணம் கொடுப்பாங்களாம். அது ரெண்டாவது. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, தவறுகள் திருத்தப்படும்படியாக தவறுகள் செய்யப்பட்டதை நிரூபிப்பதற்காக தான் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிற மனோநிலை என்றுமே சரியில்லை. இப்படி கூட மாத்தி சொல்லலாம், ஏன்னா ஆசிரியர் தினம் வாழ்த்து சொன்னேன் அல்லவா, நான் பரீட்சை எழுதினேன், என் ஆசிரியர் அதை திருத்தி எனக்கு மதிப்பெண் கொடுத்து நான் எழுதின தாளை என்கிட்ட கொடுக்கிறார். அப்ப நான் ஏன் மார்க் குறைவா வாங்கினேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டாதான் அதிகமாக மார்க் வாங்க நான் முயற்சி செய்ய முடியும். அடுத்தபடியாக, தவறை ஏற்றுக்கொள்ளுகிற அணுகுமுறையில் உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு, செஞ்சது தவறுதான் அப்படின்னு உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு மனத்தாழ்மையும் சாந்தமும் அமைதியும் தேவை. படபடபட உடனே படபடபடன்னு இருப்போம், இல்லை அப்படின்னு நிரூபிக்க முயற்சி எடுப்போம். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பக்திமான்களுக்கு அது தேவையில்லாதது. அமைதியாக இருப்போம், மனத்தாழ்மையாக இருப்போம், அதை கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நான் தவறு செய்திருக்கிறேன், தவறு செய்த நான் என்னை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன், அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல்.
கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று கடவுளுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறதே, இதனுடைய நோக்கம் என்னவென்றால் மனிதன் தவறிலே இருந்து தன்னை திருத்தி வாழ வேண்டும். வாழ்வதினாலே அவன் பரிசுத்தம் ஆத்துமாவில் அடைவது மாத்திரமல்ல, இந்த திருந்தினவர்கள் வாழ்கிற சமுதாயம் சமுதாயத்திற்கும் நன்மை நடக்கும். இதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அப்படி சமுதாயத்திற்கு நன்மை நடப்பதற்காக தான் சபை என்ற ஒரு கூட்டத்தை கடவுள் உருவாக்கி அங்கு வாரம் வாரம் செய்திகளை கேட்க வைத்து வசனங்களை கேட்க வைத்து எது நல்லது எது தவறு நீ இன்னும் உன்னை சரியாக்கிக் கொள், உண்மை உள்ளவன் இன்னும் கொஞ்சம் உண்மையாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகட்டும், யோசித்து பார்ப்போம். ஆம், தவறுகளை திரித்து கொள்ள நம்முடைய அணுகுமுறையை சரியாக இருக்கிறதா என்று நாம் கவனித்து பார்ப்போம். சில நேரத்தில் யாராவது தவற திருத்த வந்தா தப்புன்னு ஒத்துக்குவோம், சொன்னதெல்லாம் சரிதான், அது ஏன் இப்படி ஏன் எரிச்சலா விழுகிறீங்க, ஏன் வாழ் வாழ்னு கத்துறீங்க, அன்பாவே ஒரு நாளும் பேச மாட்டீங்களோ அப்படின்னுவோம். இப்ப பண்ணது தப்பான், ஒருத்தர் வந்து தப்ப சுட்டி காட்டுறப்ப தாழ்மையா இருக்கிற வேண்டிய ஆளு உன்ட்ட அன்பு இல்லை, நீ ஏன் பொறுமையா பேச மாட்டியா அப்படின்னு பேசினாவே அணுகுமுறையின் துவக்கமே சரியில்லை என்று அடையாளம் காட்டப்படுகிறது. ஏனென்றால் நியாயமான அக்கறை உள்ள ஒருவர் தான் நம் தவறை சுட்டி காட்டுவார்கள். நம்மிடத்துல காரிய சாதிக்கணும்ன்றவங்க நம்முடைய தவறை சுட்டி காட்ட மாட்டார்கள். அவன் திருடுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பான், அவன் லஞ்சம் வாங்கறது எப்படின்னு சொல்லி கொடுப்பான், அவன் தப்பு பண்றது எப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஏன்னா உன் தவற அவன் கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு காலமெல்லாம் அவனுக்கு அடிமையாக அவளுக்கு அடிமையாக உன்னை இருப்பதற்காக உன் தவறை சுட்டி காட்ட மாட்டான். இது சாத்தானின் தந்திரமும் அவனுடைய தொண்டர்களின் பழக்கமுமாய் இருக்கிறது. அடுத்தவங்கட தப்ப சொல்லிடுவேன், அடுத்தவங்கட தப்ப சொல்லிடுவேன் இப்படின்றே முயற்சி பண்ணுவார்கள். அப்ப தவறை சுட்டி காட்ட ஒருவர் வரும் பொழுது அவங்க எப்படி இருக்கணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. சரி, இப்ப தவற சுட்டி காட்டணும்னு மனோபாவம் இருக்கிறவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, சாந்தத்தோடும் அன்போடும் அவர்களுக்கு அதை உணர்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. வேதம் இருபுறமும் பேசுகிறது, கவனித்து பார்த்தீர்களா? தப்பு பண்ணவே சட்டெல்லாம் போடக்கூடாது, நீ இப்படித்தான் என்னை திருத்தணும்னு. ஆனால் திருத்த போகிறவர்கள் இப்படித்தான் இருந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறதை மறந்து போய்விட வேண்டாம். கலாத்தியருடைய புத்தகம் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்புருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரையுருளா இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த ரெண்டு வசனமும் ரெண்டு பேருக்கு பேசுது. ஒன்று, திருத்த முயற்சி செய்கிற நபருக்கு இருக்க வேண்டிய மனோநிலை. ரெண்டாவது, திருந்த வேண்டியவருக்கு இருக்க வேண்டிய மனோநிலை. நீ அதை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அன்பும் தாழ்மையும் தேவை, திருத்த முயற்சி செய்யும் பொழுது அன்பும் பொறுமையும் தேவையாக இருக்கின்றது. ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்து தொடர்ந்து பாவத்தை பற்றிய நம்முடைய அணுகுமுறையை தொடர் பாடமாக படிக்க நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஒரு விடுமுறை காலத்தில், கோடை விடுமுறை காலத்தில், ஒரு பையன் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான், கிராமத்துக்கு. அங்கே போய் சந்தோஷமாக விளையாண்டு இருந்திருக்கிறான். அப்போ அந்த பாட்டி வீட்டை சுற்றி கோழி கோழி குஞ்சுகள்லாம் வளர்த்துருக்குறாங்க. அங்கே அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு அந்த தோட்டத்தில் இன்னொரு பையன் இருந்திருக்கான். ரெண்டு பேர் சேர்ந்துமே விளையாண்டுருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக பாட்டி வீட்டில் இருந்தான். திடீர்னு மனசில் ஒரு சோகம், சாப்பாட்டில் அவனுக்கு பிரியம் இல்லாமல் போச்சு, சாப்பாடு குறைஞ்சி போச்சு, தூக்கம் குறைஞ்சி போச்சு. பாட்டி கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை அவனுக்கு உடல்நிலை சரியில்லையோ அப்படி, பாட்டியால் தாங்க முடியல, என்ன அப்படின்னு கேட்டாங்க. எதுனாலும் சொல்,
நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான்னா, பாட்டி மூணாவது நாளே கல்லை தூக்கி நான் எரிஞ்சப்போ நம்ம கோழி குஞ்சில் ஒன்று செத்து போச்சு, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம வீட்டு கோழி குஞ்சு தானே, போயிட்டு போகுது, இதுக்கு ஏன் கவலைப்படுற அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அப்படியா, அங்கே வேலை பார்க்குறான்ல அவன் என்ன செஞ்சான், நீ கொண்டுட்டியில நான் பாட்டிகிட்ட சொல்லிடுவேன், பாட்டிகிட்ட சொல்லிடுவேன் டெய்லின்னு பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். அது மாத்திரம் இல்லை, அவன் சொன்னதெல்லாம் நீ செய்ய வச்சான் பாட்டி. அப்போ தான் பாட்டி சொன்னாங்களாம், தவறு செஞ்சிருந்தா நான் செஞ்சது தவறுன்னு யாருக்கு விரோதமாய் நாம் செஞ்சோமோ அவங்கள்ட்டையே போய் பேசிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு விரோதமாக தப்பு செஞ்சால் கடவுள்கிட்ட, மனுஷனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சால் மனுஷன்கிட்ட. இந்த இடையில இந்த புரோக்கர்கிட்ட போகிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் நம்மளை படாத பாடுபடுத்துவார்கள். ஆம் பிரியமானவர்களே, தவறை சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற அணுகுமுறை நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இங்கே ஒரு கதையின் மூலமாக ஒரு காரியத்தையும் கற்றுக்கொண்டோம். தேவனுக்கு சித்தமானால் இந்த திருத்தத்தில் ஈடுபடும் பொழுது இந்த அணுகுமுறை இன்னும் எப்படி சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று அடுத்த பாடத்திலே படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஐயா. எங்களுக்கு பாவமில்லை என்போமானால் எங்களை நாங்களே வஞ்சிப்போம், நாங்கள் உம்மை விட்டும் பிரிந்து போவோம், நீர் கொடுக்கிற அமைதியை இழந்து விடுவோம், எங்களை பாவி என்று அடையாளப்படுத்தி குட்டி குட்டி கீழே தள்ள வசனங்கள் எங்களை பாவி என்று சொல்லவில்லை. பாவம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே எழுந்து வந்து வெற்றி நடை வாழ்வதற்காக, பரிசுத்த நடை வாழ்வதற்காகவே பாவங்கள் சுட்டி காட்டப்பட வேண்டும் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. பாவத்தை உணர்ந்தவன் அதிலிருந்து மனம் திரும்பும் பொழுது அந்த பாவத்தின் விளைவு எங்களை அழித்து விடாதபடி காப்பாற்றுவதற்கு இயேசுவின் இரத்தத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இனி எதிர்வருகிற காலங்களிலே பாவங்களை தவறுகளை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவமும் அதில் திருந்துகின்ற ஒரு மனோபக்குவத்தை எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான கேள்விதான், கலாத்தியர் 6:1 தவறிழைத்த சகோதரனை எப்படி திருத்த வேண்டும்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தவறிழைத்த சகோதரனை எப்படி திருத்த வேண்டும்? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லாமல் தேவன்தாமே, நாம் நமது தவறுகளை திருத்திக் கொண்டு வாழ எடுக்கிற எல்லா முயற்சியிலும் நமக்கு பலத்தையும் கிருபையும் கட்டளையிடுவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214421. 9244314341. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் AGP ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625,
பூஜ்ஜியம் 1 6